கோர்ட் சொன்ன தீர்ப்பை எதிர்த்து ராஜீவ்காந்தி ஐயா அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அமெண்ட்மெண்ட் பண்றாரு. ஏன்னா அந்த கம்யூனிட்டி ஓட்டு நமக்கு போயிடும். நம்முடைய பாரத் பிரதமர் அப்படியே பண்ணாரு. அது என்னுடைய சகோதரியா இருக்கட்டும், இன்னொரு மதத்தில் இருக்கக்கூடிய சகோதரியா இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு இது அநியாயம் அப்படின்னு எப்ப அந்த முத்தலாக் சட்டத்தை நம்ம தடை பண்ணணுமோ இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக்க தடை பண்ணிட்டோம். இன்ஸ்டன்ட் உடனடியாக தலாக் தலாக் சொல்றத எல்லா முஸ்லீம் பெண்களும் நமக்கு தான் ஓட்டு போடுறாங்க, நான் கேரண்டியா சொல்லுவேன். அதே மாதிரி முஸ்லீம் நண்பர்களும் புரிஞ்சுக்கணும், இந்தியாவில் வந்து நம்முடைய அரசு மட்டும்தான் ஒரே அரசு. மைனாரிட்டி அவர்கள் எங்கே வசிக்கின்றார்களோ அதை இந்தியாவில் வந்து 1400 பகுதிகளாக அதை வந்து நம்ம டெவலப் பண்ணி 1400 பகுதிகளுக்கும் ஸ்பெஷல் பட்ஜெட் நம்ம போட்டுட்ருக்கோம். மைனாரிட்டி கான்சன்ட்ரேஷன் ஏரியா எம்சிஏன்னு சொல்லிட்டு எப்படி வந்துங்க தமிழ்நாட்டில் திராவிட கட்சி வந்து இது மதக்கட்சின்னு சொல்லுவீங்க? எனக்கு புரியல. நீங்க தான் வந்து ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை வந்து கீழே உட்கார வைக்கிறீங்க. அதே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் வந்து ஆணை வந்து கொடியேற்ற விடல, நீங்க தான் சொல்றீங்க. நம்ம கட்சியில் அப்படியாங்க சொல்றோம். பாரத பிரதமர் ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்துக்காலையும் விழுவார். ஏன்னா பெண் என்பவள் பெண், ஜாதி சமுதாயம் எல்லாம் நாம நமக்காக போட்டுக்கிட்டதுங்க லாஸ்ட் ஒரு 10 நூற்றாண்டுல. அதனால அதெல்லாம் உடைச்சு உண்மையான தேசிய கட்சியாக நீங்க பாஜகவை பார்த்து ஆன்மீக கட்சியாக பாஜக பண்ணும். 4.5 லட்சம் கோயில் தமிழ்நாட்டில் இருக்குங்க, 35,000 கோயில் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. உலகத்தில் மிகப்பெற்ற பிரசித்தி பெற்ற ஸ்தலம் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு, தஞ்சாவூர் திருவாரூர் இங்கே தான் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கள் கட்சிக்கு நம்ம கட்சிக்கு ஆதரவு கொடுக்காம எப்படி கடவுள் போய் கடவுளை நம்புவன் காட்டு மிராண்டி, கடவுளுக்கு நான் செருப்பு மாலை போடுவன் சொன்ன ஒரு தலைவன் கட்சிக்கு எப்படி நம்ம ஓட்டு போட முடியுங்க? சுயமரியாதை இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி அதை ஏற்றுக்கணும்? டிஎம்கே இன்னைக்கு வந்து சொல்லிட்டுங்க, அதுக்கப்புறம் அது வேறு விவாதம். எப்படி ஒரு ஆன்மீக மக்களை எல்லாரும் குங்குமம் வைக்கிறோம், எல்லாரும் பொட்டு வைக்கிறோம், பட் ஆன்மீகம் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய தமிழர்களை வந்து நீ முட்டாள்னு சொல்ற? கேட்டா அதைத்தான் பெரியார் சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள். தயவு செஞ்சு அதெல்லாம் மாறணுங்க, விழிப்படைய வேண்டும் தமிழா. நீங்க எல்லாம் விழிப்படையணும், அதுதான் ஒரே வாய்ப்பு. நீங்க விழிப்படையணும், நீங்க கேட்கணும், உங்க ஓட்டுக்கு ஒரு பவர் இருக்கு. சும்மா போய் ஓசியில் அந்த ஓட்டு கொடுக்க கூடாது, 500 ரூபாய்க்கு விற்க கூடாது, 1000 ரூபாய்க்கு கொடுக்க கூடாது. கொடுப்பாங்க, 2000 கொடுப்பாங்க, 5000 கொடுப்பாங்க. நம்முடைய அரசு, நம்மளுடைய மோடி அரசு, நம்மளுடைய பாஜக அரசுக்கு நீங்க ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டு கேள்வி கேளுங்க. என்ன சார் நீங்க மைக்ல வந்து இப்படி பேசுனீங்க? பாசிபிளி நான் சட்டசபையில கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதே மாதிரி கட்சி பண்ணி ஆடிக்கிட்டு இருப்பேன், மைக்ல பேசிட்டு இருப்பேன். என்ன கேளுங்க, அவர்களை சுத்தப்படுத்துவது என்னுடைய வேலை, நம்ம எல்லாம் சேர்ந்து சுத்தப்படுத்துவோம். எதற்காக இப்படி சொல்றீங்க? எதற்காக மக்கள் ஓட்டு போட்டு உங்களை சட்டசபைக்கு வச்சிருக்க எதுக்காக தப்பு பண்றேன்னு கேள்வி கேட்போம், அது நம்மளுடைய கடமை. பட் நீங்க வாய்ப்பே கொடுக்காம பாஜக தப்பான கட்சின்னு எப்படிங்க ஐயா சொல்லுவீங்க? இவ்வளவு பெண்களுக்காக தலைகீழா நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கோம். தலைகீழா உங்க அடிப்படையை மாத்தியாச்சு. 6 வருடத்திலே உங்கள் அடிப்படையை மாற்றி விட்டோம். உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல ஒரு கிராமப்புறத்துல, லாஸ்ட் 2 நிமிஷங்க, கிராமப்புறத்துல எனக்கு தெரியும், கலங்கத்தால் 4:30 மணிக்கு ஒரு பெண் வந்து டாய்லெட் போறதுக்கு வசதி இல்லாம அந்த சொம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு கிராமத்திலிருந்து 2 கிலோமீட்டர் வெளியே போய் டாய்லெட் போயிட்டு வருவாங்க. ஆம்பளைங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அந்த பெண்களுக்கு சுயமரியாதை கொடுத்திருக்கின்றோம். 6 வருடத்திலே 11 கோடி டாய்லெட் இந்தியாவில் கட்டி கொடுத்துருக்கோம், 11 கோடி டாய்லெட். இதை ரோமனும் பண்ணல, கிரீக்கும் பண்ணல, பெர்ஷியனும் பண்ணல, பாரசீகனும் பண்ணல, மோடி அவர்கள் பண்ணியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டும் 55 லட்சம் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணின் சுயமரியாதையை திரும்ப கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும், மோடி அவர்கள் வரக்கு ரேஷன் கடையில் போய் பையில சாமான வாங்கிட்டு வந்துட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு கொரோனா காலத்தில் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு, ஏழையிலும் ஏழை அப்படின்னு ஒரு கிளாசிபிகேஷனை கொண்டு வந்திருக்கோம், அந்தோதயான்னு சொல்றோம். ஏழையிலும் ஏழையாக இருக்கக்கூடிய 7 கோடி மக்களுக்கு 35 கிலோ அரிசி இந்த அரசு கொடுக்கிறது. எப்படி நீங்க அரசுக்கு ஓட்டு போடாமல் இருக்கலாம்? எப்படி இந்த அரசுக்கு நீங்க ஓட்டு போடாமல் இருக்கலாம்? என்னுடைய ஒரே கேள்வி, ஒரு தனி மனிதனின் சுதந்திரத்தை திரும்ப கொடுத்திருக்கு, சுயமரியாதை கொடுத்திருக்கு, வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதனுக்கு நீங்க ஓட்டு போடல, குடும்பம் இல்லை, குட்டி இல்லை, யாரு மேலையும் பயம் இல்லை, சைனா வேத்து தனியா நிக்கிறார். கொரோனா காலத்துல அவருடைய வலியை காட்டுறக்காகத்தான் தாடியை வளர்த்துறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், மோடி அவர்களுடைய தாடியை வந்து ட்ரிம் பண்றதுக்கு வந்து இந்தியாவில் 1000 பேர் இருக்கிறாங்க. பட் எதற்காக தாடியை வளர்த்து? நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு பேசுறாரு, பாக்குறதுக்கே கஷ்டமா இருந்துச்சு. இப்ப பாருங்க மோடிஜி, இங்க இருக்கிற மோடிஜியை பாருங்க, நேத்து வந்த மோடிஜியை பாருங்க, எதற்காக? அதன் மூலமாக நமக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு,
ஒரு ஒரு இந்தியனும் கொரோனா காலத்தில் அனுபவிக்கின்ற வலியை நானும் அனுபவிக்கின்றேன் அப்படிங்கறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய முடி வேற ஒண்ணும் கிடையாது. இந்த காலத்துல ராகுல் காந்தி அவங்க மூணு டைம் ஃபாரின் போயிட்டு வந்தார் கொரோனா காலத்துல. டிராக்டர் மேல சோஃபா போட்டு போறாரு, மைக் எடுத்து பேசுறாரு, கொரோனால கஷ்டமாயிருச்சு. வலியை உணர்ந்து கொண்டு யார் வாழ்கின்றார்கள் என்பதற்கு அவர்களின் உருவமே சாட்சி. இதை விட நான் என்ன சொல்ல முடியுங்க? அதனால் நீங்க நாமக்கல் சங்ககிரி பகுதியில் இங்க யார் நம்ம கட்சிக்காரங்க வந்திருக்கீங்களோ மோடி அவர்கள் உழைக்கும் வாரி நாமளும் வேலை செய்யும். சும்மா நம்ம பேசுறது மைக்ல பேசுறது எதற்காக? நான் இவ்வளவு சுற்றுப்பயணம் போறேங்க. லாஸ்ட் 20 நாள் என்னுடைய 17வது மாவட்டம் இது. 17 மாவட்டம் போயிருக்கேன் 20 நாள். அது கொரோனா காலத்துல ஏகப்பட்ட வார்னிங், கொரோனா போக கூடாது. என் மேல 14 FIR போட்டிருக்காங்க, 17 FIR என் மேல போட்டிருக்காங்க. கூட்டத்தை சேர்த்தினேன், அரசின் விதிமுறைகளை முறியடித்தேன், கொரோனா காலத்தில் அச்சுறுத்தினேன், ஏதோ போட்டிருக்காங்க. எதற்காக இந்த ரிஸ்க்? எதற்காக? காரணம் என்றால் நாம் உணர்ந்துக்கணும். நான் உணர்ந்துட்டேன், நாமளும் உணர்ந்துக்கணும். எல்லா சமூக இலையுடைய கடைப்பிடிக்கிறோம், எல்லாரும் மாஸ்க் போடுறோம், எல்லாரும் பண்றோம். எதுக்கு ஊர் ஊரா போகணும்? இளைஞர்களை வந்து எழுச்சி பண்ணணும், விழித்திரு தமிழான்னு சொல்லணும், வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கணும். ஏன்னா நீங்க 8 மாசம் எலெக்ஷன் பண்ண 500 பேர்த்த மாத்திருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா 8 மாசம் இருக்கு, நீங்க அதுக்குள்ள 500 பேர்த்த மாத்தி கொண்டு வாங்க. எதற்காக போய் பிச்சை எடுத்து போய் எனக்கு 5 ஓட்டு போடு, 10 ஓட்டு போடு, இந்த ஜாதிக்கார ஓட்டு போடு? எதுக்கு திராவிட கட்சிகள் மாதிரி ஜாதி அரசியல் பண்ணணும்? அதையெல்லாம் தாண்டி தனி மனிதனின் சுயமரியாதைக்காக வாழ்வாதாரத்துக்காக அரசியல் செய்யும். ஸோ உங்க எல்லாத்தையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், நம்ம கட்சி நண்பர்கள் யார் இங்க வந்திருக்கீங்களோ உங்களுடைய கடமை நம் அரசின் சாதனைகளை நீங்க வந்து மினிமம் 500 பேர்த்துக்கு போய் சொல்லணும். அவர்களை மாற்ற வேண்டும். ஏழை தாய்க்கு தெரியாது, ஏன்னா அவங்களாம் கலைஞர் டிவி பார்க்குறவங்க, சன் டிவி பார்க்குறவங்க, புரியாது அவங்களுக்கு. எலெக்ஷன் டைமில் நல்ல படம் போட்டுருவான், அருமையான படம் போட்டுருவான், சூப்பர் ஹிட் மெகா ஹிட் மூவி தான் போடுவான். அதையும் தாண்டி வந்து ஓட்டு போட வைக்கும். படித்த இளைஞர்கள் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் சூப்பராக பேசுவாங்க, எல்லாம் பாஜக சப்போர்ட்டு. பட் எலெக்ஷன் டைமில் எல்லாமே இல்லைங்க, ரிசார்ட் புக் பண்ணிட்டேன், அந்த வெள்ளிக்கிழமை எலெக்ஷனுங்களா, சனி ஞாயிறு லீவுங்களா, அது பெங்களூர் ஐடி கம்பெனி இருக்க பாருங்க, அதான் நாமக்கல் வரக்கு பதிலாக போயிடுவேன். 2014 மோடிஜிக்காக தமிழ்நாட்டிலே 19% 3வது அணிக்கு வாக்களித்த பெருமை தமிழக மக்களுக்கு இருக்கு. பல இடத்துல வந்து டிஎம்கே கூட்டணியை 3வது இடத்துக்கு நாம தள்ளினோம். டிஎம்கேங்கிற கட்சி காணாம போயுங்கிற பயம் 2014 எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துச்சு. எதற்காக அந்த சந்தர்ப்பத்தை நம்ம மிஸ் பண்ணணும், அந்த 6 வருஷத்தில் எதற்காக மிஸ் பண்ணணும் அப்படின்னாங்க, ஆன்டி மோடி மாயை, மீடியாவை வச்சு மோடியை பற்றி தப்பான ஒரு சித்திரங்கள், அதை உடைக்கிறது எங்களுடைய வேலை, நாங்கள் பார்த்துக்கிறோம், அதெல்லாம் விடுங்க. யார்கிட்ட எங்கே பேசணும், எந்த ஊருக்கு போகணும், யார்கிட்ட டிபேட் பண்ணணும், உங்களுடைய வேலையும் என்னுடைய வேலையை போல் ஒரு முக்கியமான ஒரு வேலை, சாதாரண மனிதரிடம் போய் 191 ஸ்கீம் மோடிஜி ஸ்கீம் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஸ்கீமில் பயனடைஞ்சிருக்கீங்க. இப்போ நான் வேணால் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் வந்து கையெழுந்திருச்சு இல்லைங்கய்யா மோடிஜி ஸ்கீம் எனக்கு வரவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க, மோடிஜியோட எந்த ஸ்கீம் உங்களுக்கு பயனடைஞ்சிருக்கீங்க, நான் காரில் புக் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாரும் பயனடைந்திருக்கின்றோம், வாய்ப்பு கொடுங்கள். இங்கே சட்டமன்றத்திலே பாஜக யாரை கேண்டிடேட்டாக போடுறீங்களோ ஜெயிக்க வச்சு கோட்டை கடப்புங்க. அவர்களை நல்லவர்களாக பார்த்து கொள்வது உங்களுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு, கட்சியின் பொறுப்பு. வாழ்க வளமுடன், வந்தே பாரத்.